ஹாய், வெல்கம் மை சேனல். இந்த வீடியோவில் வேளாங்கண்ணி பீச்சில் வந்து நாங்கள் எவ்வளோ ஃபன் பண்ணோம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பாவுக்கு உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்ட்டு வேளாங்கண்ணி அன்னை மாதவை வந்து பார்க்க போயிருந்தோம். நாங்கள் ஃபேமிலியாக, நான், அம்முச்சி, அதுக்கப்புறம் என்னோடய பெரிய பாப்பா, எல்லாருமே. ஸோ செம்ம ஜாலியாக வந்திருந்தது. ரெண்டு பேருக்குமே பீச் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. என்னோடய பாப்பாலாம் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. சின்ன பாப்பா வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே வந்து இருந்தா, என்னது இது, என்னது இது அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கு சுத்தமாக என்ன நடக்குதுன்ட்டே தெரியல. டேபில் வந்து தண்ணி தீ போட்டு விளையாடி இருக்காங்க ரெண்டு பேரும். பட் ஆனால் வந்து பீச் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு முறை வந்து பார்க்குறாங்க. அம்முச்சி வந்து டோட்டல் பயோ அவங்க அப்பா மேலேயே வந்து ஏறிக்கிட்டா. பெரிய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தா. அப் வாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் நாங்கள் தான் அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகல. செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். எங்களால் தான் வந்து ரெண்டு பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் உள்ளெல்லாம் வந்து போயிருப்பாங்க. ஸோ எனக்கு உள்ளே போகணுன்னு ஆசை. பட் ஆனால் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து போக முடியலை. முடிஞ்ச வரையும் வந்து முட்டி வரையும் அந்த அளவு மட்டும் இருக்கிற தூரம் மட்டும் போனோம். அதையும் பாப்பாவை கூட்டிகிட்டு தான் நாங்கள் போனோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவளுமே வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்னேன், அம்மா இது ஒன்றுமே ஆகாதம்மோ, நீ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணு, ஃபீவர் வந்தால் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா சிரப்பு, தைலம், பேபி தைலம் எல்லாமே கையில் வந்து ஒரு செட்டு நான் எடுத்துகிட்டே தான் வந்து போயிருந்தேன். ஏன்னா டக்குன்ட்டு வந்து நம்ம ஊர் தண்ணி வேறு, வேளாங்கண்ணிக்கு போகிறோம் அங்கே குடிக்கிற தண்ணி வேறு, பீச் போக போகிறோம், அதெல்லாம் திங்க் பண்ணியே தான் பேராசிட்டமால் ஒரு பாட்டில் வந்து கையில் எடுத்துகிட்டே தான் வந்தேன். நீ ஜாலியாக விளையாடுத்தவங்க, நம்ம பார்த்துக்கலாம், ஜுரம் வந்தால் கூட வந்து நான் உனக்கு மருந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பாப்பாவை செம்மையாக வந்து விளையாட விட்டேன். அவங்க அப்பா தான், ஐயோ வேண்டாம், பாப்பாவை வந்து கூப்பிட்டுக்கோ, ஜுரம் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு கையிலே பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து அப்படி அப்படியே வந்து அவளை புசுனாப்பில் வந்து போதாமோ, இந்த அளவே போதும், இந்த அளவே போதும் அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா தான் வந்து அவளை கைப்பிடிச்சி வந்து பாதுகாத்துட்டே வந்து இருந்தாங்க. இப்போது கப்புள்ஸாக வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்து பார்த்தா முடியல, இந்த ரெண்டு குட்டீஸையும் வச்சுக்கிட்டு. அதுவும் என் சின்ன பாப்பா வந்து சுத்தமாக வந்து யார்கிட்டையுமே இருக்கே மாட்டா. நான் வந்து தனியாக போகலான்னு பார்த்தா எனக்குமே வந்து பயம், ரொம்ப தூரம் உள்ளே போக. அதை யார் கையாவது பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் போனால் நல்லாயிருக்கும், ஆஹா ஒரு சேஃப்டிக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் கையில் ரெண்டு குட்டீஸுங்களை வச்சுக்கிட்டு எங்கேருந்து நம்ம தூரம் உள்ளே போகிறது? ஸோ முடிஞ்ச வரையுமே வந்து மேலாப்பில் வந்து இருந்து ஓரளவு என்ஜாய்மெண்ட்டே இல்லைங்க, என்ஜாய்மெண்ட்டே இல்லை. என்ன ஒன்று பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, பெரிய பாப்பா வந்து பயந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவள் பயந்துட்டானா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்காக தான் வந்து அம்மோ பீச்சு சூப்பராக இருக்கும், அம்மா அவள் டிஸப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ஓரளவு நானுமே வந்து சிரித்த மாதிரியே அவகிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவளுக்கு இது பிடிக்கல அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ உங்கள் பேபிஸ்க்கெலாம் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு பீச் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உக்காந்துட்டோம், அப்படியே கீழே உக்காந்துட்டோம் பீச்சிலே வந்து ஒரு ஓரமாக இடத்த பிடிச்சிட்டு. ஏ, நம்ம உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணலாம், நடந்து உள்ளே தானே போக முடியல அப்படின்ட்டு நான், பெரிய பாப்பா, அம்மூச்செல்லாம் வந்து ஒரு செட்டை வந்து உக்காந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்டார்டிங்கில் மூணாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவங்க அப்பா வந்து அப்போ வேண்டிக்கிட்டாங்க, பாப்பா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வேளாங்கண்ணி அன்னைக்கு மாதா கோவிலுக்கு வரோம் அப்படின்ட்டு அப்போ வந்து வேண்டிக்கிட்டாங்க. பாப்பா நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போயே வந்து கூட்டிகிட்டு வந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போனோம்.